ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைமாக பாகிஸ்தான் உமன் கிரிக்கெட்டர் ஒருத்தவங்க அதர் கண்ட்ரிஸில் நடக்கிற லீகில் விளையாடுறதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நிடடார். இவங்க பாகிஸ்தானோட ஆல்ரவுண்டர். எந்த லீகில் விளையாட போகிறாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் உமன்ஸ் பிக் பேஷ் லீக்னு ஒன்று நடக்குது. நம்ம இந்தியாவில் ஐபிஎல் நடக்குது இல்லையா, அதில் ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாடுவாங்க. அதே போல் ஆஸ்திரேலியாவில் உமன்ஸ் பிக் பேஷ் லீக்னு ஒன்று நடக்க போகுது. அதில் இவங்க விளையாடுறதுக்கு தான் சைன் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த டீமுக்காக விளையாடுவாங்க அப்படின்னா, சிட்னி தண்டர் அப்படிங்கிற டீமுக்காக தான் இவங்க விளையாட போகிறாங்க. ஒடிசா சிஎம் நவீன் பட்நாயக் மோ சர்க்கார் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸரை பற்றினாலும் பப்ளிக்கிட்ட ஓப்பனாக ஃபீட்பேக் கேட்டு அது மூலமாக கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரோக்ராம். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லேயுமே ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் 5G மாடல் ஆஃப் கவர்னன்ஸ். அதோட ஒரு முயற்சி தான் இந்த மோ சர்க்கார். ஒடிசாவோட கவர்னர் வந்து கணேசிலால். ஆயில் இந்தியா லிமிட்டெடுக்கு MD & CEO அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுஷில் சந்திர மிஸ்ரா. ஆயில் இந்தியா லிமிட்டடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, யூபியில் நொய்டாவில் இருக்குது. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் அசோசியேஷன் இப்போ 3 அவார்டு கொடுத்துருக்குறாங்க. பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இங்கிலாண்டோட பென் ஸ்டோக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. யங் பிளேயர் ஆஃப் தி இயர் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சோமர்செட்டோட டாம் பென்டன் கொடுத்துருக்காங்க. உமன்ஸ் பிளேயர் ஆஃப் தி சம்மர் யார் கொடுத்தாங்கன்னா, இங்கிலாண்டோட சோஃபியா கிளஸ்டனுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் பிளான்ஸ்க்கெலாம் கோல் சப்ளை பண்ணுறதை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். என்ன போர்ட்டல்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ். பிரகாஷ்க்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பவர் ரயில் கோயில் அவைலபிலிட்டி த்ரூ சப்ளை ஹார்மோனி போர்ட்டல். யாரெலாம் லான்ச் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் மினிஸ்டர் ஆர்கே சிங்கும் கோல் மைன்ஸ் அண்ட் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பிரகாஷ் ஜோஷியும் தான் சேர்ந்து லான்ச் பண்ணாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, மேலே இருக்கிறது தான் ஆர்கே சிங் பவர் மினிஸ்டர், கீழே இருக்கிறது பிரகாஷ் ஜோஷி. இந்த போர்ட்டல் எதுக்கு அப்படின்னா, கோலோட அவைலபிலிட்டி, எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, எங்கேருந்து வருது, எல்லாமே வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த போர்ட்டல். இஸ்ரோ டு செலிப்ரேட் வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக். இஸ்ரோனா உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, October 4th to 10th. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா, த மூன் கேட்வே டு த ஸ்டார்ஸ். இஸ்ரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, October 4th to 10th எல்லாமே கர்நாடகாவில் இருக்க ஒரு 7 அகாடமிக் இன்ஸ்டியூஷன் கூட ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிஸ் எல்லாத்துக்குமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி, அதை பற்றின டீட்டெயில்ஸு, அதுக்கு பெனிஃபிட்ஸு, இந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. 53rd ஏசியன் பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப்பில் மஜ் அப்துல் குவாதிர் கான் இந்தியாவுக்கு சில்வர் மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியன் பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்துச்சுன்னா, இந்தோனேஷியாவில் பட்டமில் நடந்துச்சு. காந்தியோட 150th பர்த் அனிவர்சரிக்காக குரோஷியா ஒரு செலை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னா, குரோஷியாவோட கேபிட்டல் ஜக்ரீப்பில் தான் ஓப்பன் பண்ணாங்க. குரோஷியாவோட கரன்சி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரோஷியன் குனா. இந்தியன் ஆயில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் வேஸ்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பிட்டுமனாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. பிட்டுமன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ரோடு போட யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தார், அதுதான். இந்தியன் ஆயிலை வந்துட்டு யூஸ் பண்ண பிளாஸ்டிக் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை ரீஃபைனரி ப்ராசஸ் பண்ணி இப்போ திரும்ப ரோடு போடுறதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாஸ் கிராண்ட் மாஸ்டர் கொனேரு ஹம்பி வந்துட்டு உமன் செஸ்ஸில் வேர்ல்டில் No. 3 பொசிஷனுக்கு போயிட்டாங்க. ரேங்கிங் யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ரஷ்யாவில் தான் இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷனோட கிராண்ட் பிக்ஸ் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அதில் ஹம்பி வந்துட்டு 17 இஎல்ஓ பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. இஎல்ஓ பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், பிளேயரோட ஸ்கில் லெவலை கால்குலேட் பண்ணுறது தான் அந்த பாயிண்ட்டை. இவங்களோட குளோபல் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 2577 இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பேஸ்கெட் பால் கோர்ட்டு இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் பந்த்ரா ஓர்லி ஸ்ரீலிங் பக்கம் அரேபியன் சீல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் NBA தான் பண்ணாங்க. NBA எப்போ ஃபோன் பண்ணாங்கன்னா, June 6, 1946. ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. NBAனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்காவில் இருக்க மென்ஸ் ப்ரொஃபஷனல் பேஸ்கெட் பால் லீக் தான் அது. மொத்தம் 30 டீம் அதில் இருக்காங்க. 29 US டீமும் ஒரு கனடா டீமும் அங்கே இருப்பாங்க. போன வருஷமே டிசம்பரில் NBA இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மும்பையில் ஒரு NBA கேம் நடத்த போகிறோம் அக்டோபர்லன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரெண்டு ப்ரீ சீசனல் கேம் வந்துட்டு October 4 and 5 நடக்க போகுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா சர்தார் வல்லபாய் பட்டேல் இண்டோர் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. எந்த ரெண்டு டீம் அதில் விளையாட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாக்ரமெண்டோ கிங்ஸும் இந்தியானா பேசர்ஸும் அதில் விளையாட போகிறாங்க. மேகாலயா கவர்மெண்ட் 2 சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் வேஸ்ட்டெல்லாம் ஃபியூவலாக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டு. எந்த 2 சிமெண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரியும் நார்த் ஈஸ்ட்டில் இருக்க ஒரு சிமெண்ட் பிராண்டு டாப்சம் சிமெண்ட்.
இந்த ரெண்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரி கூட தான் சைன் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாகவே சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு கோல் நிலக்கரியை தான் வந்துட்டு ஃபியூவலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ ரொம்ப இதாக பண்ணுறாங்க அப்படின்னா, 2022 மேகாலயா கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு அவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ஏம் வச்சுருக்கிறாங்க. மேகாலயாவோட கேபிட்டல் ஷில்லாங், சிஎம் கொன்ராட் சங்மா, கவர்னர் வந்துட்டு தத்தகத்தராய். கொங்கனி ஃபோக் ஆர்டிஸ்ட் எம் கோபால் கவுடா இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ஏஜ் வந்துட்டு 64 இயர்ஸ். ஐஎம்டி ஸ்மார்ட் சிட்டிஸ் இண்டெக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிங்கப்பூர் தான் வேர்ல்டிலே ஸ்மார்ட்டஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இதை ரிலீஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்டி வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் சென்டரும் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டிசைனும் தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐஎம்டி ஸ்மார்ட் சிட்டிஸ் இண்டெக்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக இருக்க மொத்தம் 102 சிட்டிஸ்க்கு எடுத்தாங்க. இதில் நம்ம இந்தியன் சிட்டிஸும் இருக்காங்க. யாருன்னு பாருங்கள், ஹைதராபாத் வந்து 67th பிளேஸில் இருக்காங்க, நியூ டெல்லி 68th இருக்காங்க, மும்பை 78th பொசிஷனில் இருக்காங்க, பெங்களூர் 79th இருக்காங்க. டாப் 3 யார் இருக்கா அப்படின்னா, சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு, ஜூரிச் செகண்ட், தேர்டு ஓஸ்லோ இருக்காங்க. சிங்கப்பூரோட கேபிட்டல் சிங்கப்பூர் தான், கரன்சி சிங்கப்பூர் டாலர், SGD தான் சொல்லுவாங்க அதை. குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் 2019 மொத்தம் 137 கண்ட்ரீஸில் எடுத்ததில் சவுத் ஏஷியாவிலேயே இந்தியா தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. செகண்டு பாகிஸ்தான், தேர்டு பங்களாதேஷ் இருக்காங்க. அதாவது சவுத் ஏஷியாவில் செகண்டு பாகிஸ்தான், தேர்டு பங்களாதேஷ். ஓவராலாக வேர்ல்டு ரேங்கிங் பார்த்திங்க அப்படின்னா, US தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க, செகண்டு ரஷ்யா இருப்பாங்க, தேர்டு சைனா இருப்பாங்க, ஃபோர்த்து நம்ம இந்தியா இருக்கிறோம். லாஸ்ட்டு 137th கண்ட்ரியாக யார் இருக்கா அப்படின்னா, பூட்டான் இருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்துட்டு வில்லேஜ் செக்ரட்டரியேட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. செக்ரட்டரியேட்னால் வந்துட்டு தலைமை செயலகம் தான், பொதுவாக ஸ்டேட்டுக்கு தான் இருக்கும், இப்போ வில்லேஜுக்கும் இருக்க மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க. எங்கே அப்படின்னா, காக்கிநாடாவில் இருக்க கரப்பா வில்லேஜில் தான் கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த வில்லேஜ் செக்ரட்டரியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட ஒரு 500 வகையான சர்வீசஸை வந்துட்டு மக்களுடைய டோர் ஸ்டெப்புக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இவங்களோட வேலை. ஏதாச்சும் பெட்டிஷன் கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 72 மணி நேரத்தில் அவங்க கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துடுவாங்க. ஆந்திரப்பிரதேஷோட CM ஜெகன்மோகன் ரெட்டி, கவர்னர் வந்துட்டு பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன். இந்தியாவோட PMம் மருசியஸோட PMம் சேர்ந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக மருசியஸில் 2 ப்ராஜெக்ட் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ எக்ஸ்பிரஸும் ENT ஹாஸ்பிட்டலும். இந்த மெட்ரோ எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இந்தியா வந்து $275 மில்லியன் கொடுத்துருக்குறோம், ENT ஹாஸ்பிட்டலுக்கு $14 மில்லியன் கொடுத்துருக்குறோம். மருசியஸோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் லூயிஸ், கரன்சி வந்து மருசியன் ருப்பி. இன்டர் ஸ்டேட் ரேஷன் போர்ட்டபிலிட்டின்னு ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டேட்டுக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் வேணாலும் எந்த ரேஷன் ஷாப்பில் வேணாலும் போயிட்டு அவங்களால ரேஷன் வாங்கிக்க முடியும். இதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட்டில் வந்துட்டு தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேஷ் பண்ணிட்டாங்க, இதை குஜராத், மகாராஷ்டிராவும் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டேட் போர்ட்டபிலிட்டியாக இருக்குது, கூடிய சீக்கிரம் நேஷனல் போர்ட்டபிலிட்டியாக மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் வேணாலும் எந்த ரேஷன் ஷாப்பில் வேணாலும் ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணி ரேஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் கன்சியூமர் அஃபேர்ஸ்க்கும் யார் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, ராம்விலாஸ் பஸ்வான். இன்றைக்கி வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். திரும்பவும் நாளைக்கு இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.